ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டுல எல்லாருக்கும் சளி பிடிச்சிருச்சுங்க. அதனால ஆயா வந்து நண்டு புடிச்சிட்டு வந்து தரேன், ரசம் வச்சு கொடு பசங்களுக்குன்னு சொன்னாங்க. சரி, நானும் புடிச்சிட்டு வருவாங்க, நிறைய புடிச்சிட்டு வருவாங்க. பார்த்தா கடைசியில கார்த்திகை மாசம் தாங்க நிறைய நண்டு கிடைக்கும். இந்த மாசம் வந்து ஐப்பசி இல்லையா, குஞ்சுமாதான். அதாவது ஒரு சில வலைகள்ல இருந்து கையை விட்டு பிடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு இந்த நண்டு எல்லாம். ஒரு 8 to 10 நண்டுக்குள்ளதான் கிடைச்சது, அதுவும் எல்லாமே குட்டி குட்டி நண்டு தான். இந்த நண்டுக்கு வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இந்த நாட்டு நண்டுக்கு கடல் நண்டு கூட நம்ம வாங்கிடலாம். இந்த நண்டை வந்து வாங்கவே முடியாது, இதை விற்க கூட மாட்டாங்க. வயல்ல இருந்து 1-2 கிடைக்கும். இதை வந்து அப்படியே நம்ம புடிச்சு குழம்பு வைக்கிறது மட்டும்தான் நம்மளோட வேலையா இருக்கும். இதை வெளியிலயும் எங்கேயும் யாரும் விற்க மாட்டாங்க. நம்ம வேணும்னா வேணா யாராவது புடிச்சிட்டு வந்து தருவாங்க, தவிர இதை வந்து வெளியில கடைகள்லயும் அந்த மாதிரி இந்த நண்டு விற்க மாட்டாங்க. இதுல வந்து நிறைய மருத்துவ குணம் இருக்கும், குழம்பும் செம டேஸ்டியா இருக்கும். இத வந்து நான் இப்ப எப்படி குழம்பு வைக்கிறேன்றதுதான் நீங்க வீடியோல பாக்க போறீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். நண்டு குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியா வேணும்னா 1 ஸ்பூன் மிளகு கூட எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பெரிய இன்ச்சு சைஸ் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்துக்கிறேன். ஒரு விரல் நீட் அளவுக்கு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். 5 பூண்டு வந்து தோலோட அப்படியே சேர்த்துக்கிறேன். இதை வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு மிக்சர் ஜார்ல வந்து நண்டோட காலு, குட்டி குட்டி காலு இருக்கு இல்லையா, அந்த காலு அப்புறம் அதோட ஓடு, மேல முத்திர ஓட இருந்தா போடக்கூடாது, கொஞ்சம் பிஞ்சா இருக்கும் போதே சின்ன சின்ன நண்டு இருக்கும் இல்லையா, அந்த ஓடு வந்து போட்டு நீங்க அரைச்சிக்கலாம். அப்பதான் குழம்பு நல்லா திக்கா கிடைக்கும் நமக்கு. இப்ப இது ரெண்டுத்தையும் வந்து அரைச்சு வச்சுக்கலாம். அதுக்குள்ள ஒரு கடாய் வச்சு இந்த கடாயில வந்து எண்ணெய் ஊத்திக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு போடலாம். கடுகு வெடிச்ச உடனே கொஞ்சமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்துனா கசக்கற ஆரம்பிச்சிடும். அதனால ஒரு 5-6 வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயமும் வந்து கரைஞ்சிடறதுக்குள்ள நம்ம சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் போட்டு ஆல்ரெடி நம்ம அரைச்சிருக்கோம். இருந்தாலும் இந்த கொஞ்சம் சீரகம் போட்டு தாளிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த வாசனை சூப்பரா இருக்கும், குழம்பு டேஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கணும். கொஞ்சமா இது கூடிய கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். இப்ப தக்காளி சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்து வதக்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு தக்காளி வந்து சீக்கிரமா மசிஞ்சிடும். அதுக்காக உப்பு சேர்த்து நான் வதக்கியிருக்கேன். இப்ப வந்து நம்ம நண்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து நான் அரைச்சு வச்சுட்டேன். ரொம்ப மழமழனா அரைக்காம கொஞ்சம் திப்பி திப்பியா அரைக்கணும். அப்பதான் வந்து அந்த ஓடெல்லாம் நமக்கு வந்து கையில நிக்கும். அடுத்து இன்னொரு பாத்திரத்துல வந்து புளி ஊற வச்சிருக்கேன். புளி வந்து கொஞ்சம் நிறையவே ஊற வச்சிருக்கேன். அதாவது ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வந்து நான் புளி ஊற வச்சிருக்கேன். இப்ப இத வந்து உள்ள ஓடுலாம் இருக்கும் இல்லையா, அது நல்லா கரைச்சிக்கணும். கை வச்சு கரைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஓடு அடியில நின்றுடும். மேல வந்து தண்ணி இருக்கு பாத்தீங்களா, அதாவது நண்டு பால், அது மட்டும் நமக்கு வந்து தண்ணியே கிடைச்சிடும். இதை வந்து நம்ம இப்ப ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்க கை வச்சு ஃபில்டர் பண்ணாலும் பரவாயில்ல, இல்ல துணி வச்சோ இல்ல ஃபில்டர் வச்சு எப்படி வேணா ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆனா ஓடு வந்து போகக்கூடாது, ஓடு இல்லாம நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன். அந்த ஓடு இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இப்ப ஆல்ரெடி வச்சவங்களுக்கு வந்து நல்லா தெரியும். அது அப்படி தனியா நின்னுக்கும் அடியிலேயே, அப்படியே நம்ம அரிசி அரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி அரிசி அரிசி எடுத்தீங்கன்னா அது ஓடு தனியாவே நின்னுக்கும். இப்ப இந்த மாதிரி நான் தனியா எல்லாத்தையும் வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதையுமே வந்து ரொம்ப மழமழனா அரைக்கணும்னு அவசியம் கிடையாது, கொஞ்சம் திப்பி திப்பியா இருந்தாலே பரவாயில்ல. இது வந்து போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே வந்து ரொம்ப கரிஞ்சிடாம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சு வதக்குங்க. கரிஞ்சிருச்சுன்னா குழம்பே கெட்டு போயிடும். இப்போ இதை நான் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்க போறேன். வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்க்க போறோம். இப்போ கொஞ்சமாக வந்து நான் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி. அடுத்து குழம்பு மிளகாய் பொடி சேர்க்க போகிறேன். குழம்பு மிளகாய் பொடி வந்து 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். எனக்கு வந்து நல்லா காரசாரமாக தான் வேணும். நான் வந்து சூப்பு மாதிரி வைக்க போகிறேன், நிறைய தண்ணி ஊற்றுவேன். அதுக்காக வந்து 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனால 2 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் பொடி நான் சேர்த்துக்க போகிறேன். அடி பிடிக்காம நீங்கள் கலவை விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டோன்னே அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆகும். இப்போ வந்து குழம்பு மிளகாய் பொடியும் சேர்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதை நல்லா இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுருக்கோங்க. கிளறி விட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து புளி தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். புளி வந்து நான் முன்னாடி ஊற வச்சு கரைச்சி வச்சிருக்கேன், அந்த தண்ணியை வந்து நம்ம இதுல ஊத்திக்கலாம். இப்ப நல்லா ஓரளவுக்கு வந்து வதங்கிருச்சா, இந்த ஸ்டேஜ்ல வந்து நான் புளி ஊத்திக்க போறேன்.
இந்த மசாலா எல்லாமே வந்து எண்ணெயிலேயே நல்லா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கினதுக்கு அப்புறம் நீங்க புளி ஊத்துனீங்கன்னா குழம்பு வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும். எல்லாம் ஒரு மாதிரி பச்சையா இருக்கிற மாதிரி, பச்சை ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் வந்து அப்படியே வரா மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் எண்ணெயிலேயே போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ வந்து நம்ம புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து நல்லா ஊற வச்சு நான் வடிச்சு வச்சிருக்கேன், அதை வந்து சேர்த்துக்க போறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தண்ணி ஊத்தி நல்லா காரசாரமா வைக்கிறீங்களோ அவ்வளவு நண்டு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நண்டு குழம்பு பொறுத்த வரைக்கும் அப்பவே சுட சுட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஆற வச்சு அடுத்த நாள் வந்து இட்லி கூடயோ இல்ல சாப்பாடு கூட சாப்பிட்டீங்கனாலும் செம்ம டேஸ்டியா இருக்குங்க இந்த நண்டு குழம்பு. கண்டிப்பா அதை வீட்டுல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப புளி ஊத்தி நல்லா கலரி விட்டுக்கலாம். புளி ஊத்தினதுக்கு அப்புறம் தான் நம்ம அந்த நண்டு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா வடிகட்டி அந்த நண்டு பால், அதை வந்து அதுக்கப்புறம் தான் லாஸ்டா தான் நம்ம ஊத்துவோம். அது ஊத்துறோடனே நமக்கு திக்கா கிடைக்கும். இப்பவே பாருங்களேன் நம்ம வந்து இதுலயே வந்து நம்மளுக்கு எவ்வளவு திக்கா வந்திருக்குன்னு பாருங்க. புளி ஊத்துறோடனே நம்ம போட்ட மசாலா தக்காளி வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒரு வாசனையே சூப்பரா இருக்குங்க. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து தக்காளியிலேயே வந்து பாதி கொஞ்சமா உப்பு சேர்த்து தான் வதக்கியிருந்தேன், அதனால கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப புளியை ஃபுல்லா கரைச்சி ஊத்தியாச்சுங்க. உங்களுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அதை வந்து இந்த புளியில சேர்த்து நீங்க மிக்ஸ் பண்ணி ஊத்திக்கலாம். புளியெல்லாம் ஊத்துனதுக்கு அப்புறம் குழம்பு வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வருங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து காலெல்லாம் புட்டு வச்சிருப்போம் இல்லையா, நண்டோட கால் பெரிய பெரிய காலாக இருந்தால் நம்ம உடச்சி வச்சிருப்போம். எனக்கு வந்து பெரிய கால் ஒரு மூணு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட உடம்பு திரின்னு சொல்லுவோம் நாங்கள் அதை, அதையும் வந்து இதில் சேர்த்துக்கிறேன். அது வந்து மென்று சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டாக இருக்குங்க. இது வந்து ஒரு மூணு நாள் தான் இருக்குது. கடல் நண்டுலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஆனால் இந்த நண்டில் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், மெல்ல மெல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் சும்மா லைட்டாக கொதிக்க ஸ்டார்ட் ஆகும். அந்த டைமில் வந்து நம்ம இந்த நண்டு பால் இருக்கு பார்த்தீங்களா, ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை வந்து ஊற்றிக்கலாம். இது ஊற்றின உடனே குழம்பு கட்டியாக செய்யும். அப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி எவ்வளோ நமக்கு தண்ணி வேணுமோ அவ்வளோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக வச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாயிடும், அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ரொம்ப கட்டியாயிடும். அதனால கொஞ்சம் தண்ணி நிறைய வச்சாலே நண்டு குழம்பு வந்து சூப் மாதிரி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதை வந்து சாதத்துக்குடியும் இட்லி குடி எல்லாத்துக்குடியும் சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இல்லை இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு வச்சுக்கிறதுனால வாசனையும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இதில் எனக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதை வந்து நான் ஊற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டே இருக்கு பாருங்களேன். கொதிக்கும் போதே எனக்கு வந்து எச்சு ஊறுதுன்னு தான் சொல்லுவேன். இந்த நான் நேற்று தான் சாப்பிட்டா இருந்தாலும் திரும்ப அந்த வீடியோவில் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி டேஸ்ட் இன்னும் வந்துகிட்டே இருக்கு நாக்குக்குள்ளே. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கருவேப்பிலை சாரி கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அதோட வாசனையே வந்து சூப்பராக இருக்குங்க, சரியான வாசனை வரும். இப்போ வந்து நம்ம இதை மொண்டு ஊற்றி அப்படியே ஒரு டம்ளரில் வச்சும் குடிக்கலாம், இல்லை அப்படியே சாதத்தை கூட சாப்பிடலாம். அவ்வளோ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் ஃபுல்லாக இருக்கு பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை சாப்பிட வேண்டியதுதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நண்டு கிடைச்சிடும். இந்த மாதிரி குழம்பு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. மறக்காம கிராமிய சிட்டு சொல்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நான் டம்ளரில் ஊற்றி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் இதை வந்து சுட சுட குடிச்சிட சளி எல்லாமே சரியாயிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.